ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான், வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சறது எப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே வந்து இந்த வெண்ணெய் தான் வாங்குகிறேன். எப்பயுமே உப்பு சேர்க்காத வெண்ணெய் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ ஜெர்மனில் வந்து உன்கே சால்சன்னு இருக்கும், அந்த வெண்ணெயை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல வந்து வெண்ணெயை வந்து நான் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அடிகனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு உருக்க போகிறேன். உருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே இந்த வெண்ணெய் நல்லா காயணும். முதல்ல வந்து வெள்ளையாக பொங்கி வரும். அதுக்கப்புறம் வெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாயிரும். அப்புறம் ஒரு மாதிரி தேன் கலருக்கு வரும். இந்த சமயத்தில் வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே பாத்திரத்தை வந்து நகர்த்தி வச்சுருங்க. அதே இதுலேயே சூட்லேயே வச்சுருந்தீங்கன்னா நெய் வந்து இன்னமுமே காஞ்சிரும். ஸோ நெய் ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோரில் வந்து நம்மளுக்கு நெய் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா டிஎம் இல்லை இடக்கால கூட இப்போல்லாம் வந்து பியோ கீ வந்து கிடைக்குது. ஆனால் சுலபமாகவே நம்ம வந்து இந்த பட்டர் வச்சு நல்ல வாசனையான கீ நெய் வந்து வீட்லேயே செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.